தெரியாம பேசுறீங்க. எந்த பிரம்மன் சொல்றீங்க? அந்த கறிமுட்டம் போடாதே
படைப்பு கர்த்தாவை சொல்லிட்டு இருக்கிறாரு. படைப்புத்தொழிலே செய்யக்கூடியவருங்க. என்ன சந்தேகம் எங்கப்பா தாங்க என்ன பிரச்சனை? அதோட தன்மை அந்த மாதிரிங்க. அப்படி சொல்ல வேண்டிய பாரிக்கின்ற பொழுது அப்படிதான் தெரியுது. என்ன சம்பளம் தெரியுமா? எங்கதாவது விஷயம் இருந்தாதான் இங்க வரணுமா? ஆமா, இல்லன்னா வரக்கூடாது. மனுஷன் விழுந்தாடி விடுறாரு, ஏதாவது நல்ல கட்டுறது இருந்தா தான் வீட்டுக்கு வருவாரு. நல்லதுன்னா கெட்டதுனா எனக்கு எல்லாத்தையும் எப்படி சேர்த்து சொல்லணும்? என்ன கேக்குறோம் அதுக்கு தாங்க பதில் சொல்லணும். நீங்க நீ பார்க்காம பேசுங்க. முதல்ல எதுக்கு பாக்குறீங்க? மண்டைய பிறந்த அப்படி நினைக்காதீங்க. மண்டைய பிறந்த உங்களுக்கு அறிவை போட்டுறேன்னு சங்கத்துல தெரியுமா உங்களுக்கு? என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு 6 டைம் சாப்பிடுவீங்க, சோத்து முட்டின்னு தெரியும். எந்த ஊர் யானி முதல்ல? நான் சிற்றூர். எந்த ஊர்னு கேட்டேன். சிற்றூர். எந்த சிற்றூர்? இந்த ஊர். இதுக்கு பேர் சிற்றூராங்க. ஆமா, வேலிமலை சார் பக்கத்துல ஓரத்துல ஊரு சிற்றூர் தானே. வேலிமலை சார் ஓரத்துல சிற்றூர்ல தங்கியிருக்கேன். அப்படி ஊரு? அப்ப நீங்க காட்டுல தங்கியிருக்கல? காட்டுல தங்கியிருக்கேன். அப்ப சிற்றூர்ல தங்கி? உங்க அம்மா அழகா இருப்பாங்களா? அம்மா ரொம்ப அழகும். ஆமா, அப்புறம் ரொம்ப அழகா என்ன பொண்ணு வரக்கூடிய ரொம்ப இவங்களோட அழகும். அது தெரியல தெரியல. உங்க அம்மா முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா இல்லையா? என்ன பிரச்சனை? இல்ல பாத்துருக்கீங்களா இல்லையானே? என்ன கேக்குறீங்க? இல்ல உங்க அம்மா அழகுனீங்களே, அதனால உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? உங்க அம்மா அழகுனீங்களே, அதான் உங்க அம்மா. யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? இல்லங்க, மூவாசைகளையும் மறுத்து விட்டேன். இல்லங்க. நான் அடிக்கக்கூடியது சிப்பலா கட்டையில் அடிப்பேன். ஆச்சாரியா திடீர்னு அந்த குரூப்போ
இவ்வளவு அழகா பேசுறீங்கல்ல. சரி, முற்காலத்துல இருந்து ஐயாயிரம் லட்சம் இருக்கு, முன்னாள் ஆனது, இப்ப கிடையாதுங்க. வேணாம் என்று ஒதுக்கி விட்டேன். 52 மனைவிங்க, பெண்ணாக உருமாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். ஆமாங்க, ஆமாங்க. எப்படி 52 எது பண்றீங்கன்னு கேக்குறீங்க? குடும்ப வரவு செலவு எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, நாங்கெல்லாம் சோறு திங்க மாட்டோம். நாங்க வந்து காற்று உண்ணக்கூடியவர்கள். என்ன நீங்க சொல்றது வேற ஆளு? அப்ப உங்களுக்கு 52. ஆமாங்க. சரி, நான் கேக்குறேன். என்னங்க, நீ பொண்டாடி கேட்டியா? பொண்டாடி கம்பெனி வச்சு நடத்த. நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லிருக்கேன், தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம பொண்டாட்டி கட்டினியா இல்ல கம்பெனி வச்சு நடத்தினியா? 52 ஒரு பொண்டாட்டியே புரிமை இருக்க முடியாது. உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாம் கூடினாதான் புள்ள வரக்கும், நாங்க எல்லாம் நினைச்சாலே புள்ள வரக்கும். ஆமாங்க. அப்ப உங்களுக்கு 52 பொண்டாட்டி பிள்ளையா? 60 பிள்ளைகள் தற்பொழுது 60 ஆண்டுகளாக உள்ளன. மூணே முக்கால் நாடுகளில் பெற்றெடுக்கப்பட்டோம். 1.5 மணி நேரத்தில். ஆமாங்க. ஆமாங்க. எதுக்கு கொடுக்க மாட்டாங்க? ஏங்க, மூணு கிராமத்தை வச்சிருந்தா எப்படி? ஒரு ஊர்ல வச்சிருந்தாலும் ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் பூலோகவாசி, உங்களுக்கு எல்லாம் அது தேவைங்க. ஆனா நாங்க தேவலோகவாசி, எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. யார கூட்டிட்டு வரலாம் இருக்கிறீங்க? எங்க ஊர்ல 2 பிள்ளை இருக்கு, ஒரு கிழவி இருக்கு 80 வயசுல. இல்ல நீங்க கோமாரி தானா இல்ல அழைத்து வாங்கலாம். இந்த காயம் Thank you.
பார்த்தவனா லவ் போடுற பயந்துட்டார். இல்லங்க அதனால கிடையாது, வேற எதுவும் மதனமோகரூப சுந்தரி மதனாங்கே மதனமே செம்பவளமே என் இதய கீதமே மரணிலை மதனமோகரு Thank you.
அண்ணே வணக்கம். நம்ம இடத்துக்கு நாரு வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள். உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி 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 23rd வாயுதா வாயுதா சுவாமி வரு. தலைவா தவ புதல்வா என்ன வர வேண்டும்? ஆசீர்வாதம் இருந்தா போதும் சாமி. சென்று வாருங்கள். சென்றுவா கல்ல இங்க பாக்கலாம். என்னடா